ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டைமில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா அதையும் நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனியன் பக்கோடாக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சும்மா ட்ரையாகவே நல்லா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்னு கடையில் நம்ம சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நான் அதுக்கப்புறமா ஒரு அதே கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி போய் செய்யணும் அப்போ தான் த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே ஓரளவு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமும் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசஞ்சோன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே எல்லாமே வந்து கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசுச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த ஆனியன் கூட இந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் நல்லா ஒட்டி வரும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயிலில் ஸ்லோவாக குக் ஆகும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து பொரியட்டும் இது நம்ம டீ வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடையில் வாங்குற அதே டேஸ்ட் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து திருப்பி போட்டலாம் திருப்பி போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இது ஓரளவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல கிறிஸ்பியாக மொறுமொருன்னு அவ்வளோதாங்க இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது டீ கூட நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுகன்ஸ் கிச்சன் தேங்க் யூ